அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழில் இருக்கக்கூடிய வட்டார வழக்கு சொற்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி பார்க்குறது பார்த்தோம்னா, கரிசல் சைடு இருக்கக்கூடிய வட்டார வழக்கு சொற்கள் தான் பார்க்குறோம். அதாவது ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் பேசக்கூடிய தமிழ் சொற்களே தான் ஒவ்வொரு வட்டாரத்துக்கு வட்டாரம் வித்தியாசமாக இருக்கும். அதைத்தான் வந்து என்னன்னு சொன்னால் வட்டார வழக்கு சொற்கள் அப்படிங்கிறோம். வட்டார வழக்கு சொற்கள்னும் அதனுடைய தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறதையும் இன்றைக்கி பார்த்துடலாம். இதுக்கு இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பழைய தமிழ் வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்குறேன். அதையும் பாருங்கள். பார்ட் ஏவுக்கானது எல்லாமே ஓரளவு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பாச்சல் அப்படின்னா பாத்தி அப்படிங்கிறது பொருள். பதனம் அப்படின்னா கவனமாக இரு, கவனமாக இரு அப்படிங்கிறதுல பதனமாக போயிட்டு வா அப்படிங்கிறது சொல்கிறது வழக்கத்தில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நீத்துப்பாகம். நீத்துப்பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி, கஞ்சியில் நீத்து தண்ணி மேலே நிற்கும், கீழே சாப்பாடு இருக்கும்ல, அதை தான் வந்து நீத்துப்பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க, மேல் கஞ்சி. அடுத்தது கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல தான் வந்து கடிச்சு குடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. மகுழி அப்படின்னா என்னென்னா சோற்றுக்கஞ்சியை வந்து மகுழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் வட்டார வழக்கு. வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன், புதியவனை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, வரத்துக்காரன் அப்படிங்கிறாங்க. அடுத்து சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பிச்சு போச்சு, அதாவது சலிப்பாக இருக்குதுங்கிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க, சடைத்து புளித்து அப்படிங்கிறது சலிப்பு. அழுக்கம் அப்படின்னா அழுத்தம் இல்லாட்டி அணுக்கம் அப்படிங்கிறோம். அடுத்தது தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவட்டையில் இருக்குது அப்படிங்கிறப்ப தொலைவில் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து தொலைவட்டையில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.